திருப்பாவை பாசுரம் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்தூன் பாஞ்ச ஜன்யமே, போழ்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே, சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளின் இளையாய் அருளேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துல சங்கையும் பெருமாளையும் தான் நிறைய சொல்லி இருக்கிறதுனால வெண் சங்கு ஒன்று வச்சிருக்கிறோம். ரொம்ப அழகா வெண் சங்கு, அது மாதிரி பித்தளையில செய்யப்பட்ட சங்கு, அதுல லக்ஷ்மியும் ரங்கநாதரும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்போட இருக்கக்கூடிய சங்குமே இதுல வச்சிருக்கிறோம். நடுவுல ஆளிலை கிருஷ்ணரை வச்சிருக்கிறோம். இந்த பாஞ்சசன்யம் மாதிரி சங்கு இருக்கணும்னு கேட்டா இல்லையா, அதனால சங்கு விளக்கு ஏத்தி இருக்கிறோம். மங்கள விளக்குன்னு கேட்டா மங்கள விளக்கும் பெருமாளுடைய உருவத்தோடையே வச்சிருக்கிறோம். அவ்வளோ அழகா அவளுக்கு பக்கத்துல அவளுக்கு விருப்பமான அந்த கிருஷ்ணரையும் வச்சு, ரெண்டு பக்கமும் கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி வச்சு நடுவுல ஆண்டாள். அவ்வளோ அழகா நிக்கிறா. 25வது பாசுரத்துல புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித வாழ்வின் நோக்கம், மனித வாழ்வுக்கான அந்த தேவைகள் என்ன அப்படிங்கிறத அழகா கேட்டிருப்பா. அறம், பொருள், வீடு, இன்பம், இந்த நாலுமே நீ எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட கேட்டிருப்பா. இந்த பாசுரத்துல ஆண்டாள் வந்து இந்த பாவை நோன்பை நாங்க நிறைவேற்றுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகா கேட்டிருப்பா. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பா இந்த பாசுரம். இந்த பாசுரத்துல மாலே அப்படின்னு பெருமாளுடைய அந்த நாமத்தை சொல்லி ஆரம்பிச்சு மணிவண்ணா அப்படிங்கிற, மணிவண்ணன் அப்படின்னா நீல நிற மணி, அதாவது நவரத்னங்கள்ல சஃபயர்னு சொல்லுவோம், அந்த நீல நிறக்கல் அது ஒரு பளபளப்பா ப்ளூ கலர்ல இருக்கும், அந்த கலர் மாதிரி நிறத்தை உடைய கண்ணனே, நீ எங்களுக்கு இந்த பாவை நோன்பை நாங்க நிறைவேற்றுறதுக்கு நீங்க எங்களுக்கு இதெல்லாம் தரணும் அப்படிங்கிறா. அதுல முக்கியமா அவ கேட்டது பெருமாள் கையில இருக்கிற மாதிரியான சங்கு, அந்த சங்கு பாஞ்சசன்யம்னு சொல்லக்கூடிய அந்த சங்கு மாதிரி வளம்புரி சங்கு நிறைய வேணும் அப்படின்னு கேக்குறா. இந்த பாஞ்சசன்யம் சங்குல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. பஞ்சாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் சாந்திபினி அப்படிங்கிற முனிவரோட மகனை கொன்னுடுறார். கொன்னுட்டு கடலுக்கு அடியில போய் ஒளிஞ்சிக்கிறார். இந்த சாந்திபினி முனிவருக்கு ரொம்ப வருத்தம், அவனை வந்து எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடயே இருக்காரு. அந்த நேரத்துல கிருஷ்ணர் சாந்திபினி முனிவர்கிட்ட மாணவரா போய் சேர்றாரு. அப்போ சாந்திபினி முனிவர் ஒரே ஒரு கோரிக்கைய கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உனக்கு குருவா இருக்கிறேன், ஆனா எனக்கு குரு தட்சணையா இந்த பஞ்சாசுரனை நீ கொல்லணும் அப்படின்றாரு. அதுக்கு கிருஷ்ணரும் அதை சரின்னு சொல்லி கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சாசுரனை கொன்னு அவனை ஒரு சங்கா மாத்தி தன்னுடைய கையிலேயே வச்சுக்கிறாரு. அதனாலதான் குருஷேத்திர போர்ல இந்த அசுர சங்கு இல்லையா, அசுரனை தான் சங்கா மாத்தி வச்சுக்கிறதுனால அதுல இருந்து வந்த ஒளி, அந்த குருஷேத்திர போர்ல கண்ணன் அந்த நாதம் எழுப்பும் போது வந்த ஒளிய கண்டு சத்தத்துல எதிரி நாட்டுக்காரங்க எல்லாம் மிரண்டு போவாங்களாம். அந்த சத்தம் அவங்களுக்கு ஒரு வித பயத்தை ஏற்படுத்துமா. அப்படிப்பட்ட பாஞ்சசன்யம் மாதிரி அந்த பாஞ்சசன்யம் எப்படி இருக்கும்ன்றதையும் அவ அவ்வளோ அழகா சொல்லியிருப்பா. எதிரிய பயப்பட வைக்கக்கூடிய ஒளிய கொடுக்கக்கூடியது, ஆனா பாக்குறதுக்கு பால் சாதம் மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு இருக்கக்கூடிய அந்த பாஞ்சசன்யம் மாதிரி எங்களுக்கு வளம்புரி சங்கு நீ நிறைய தரணும். அது மாதிரி இந்த வேலையில நாங்க கொட்டி முரசு கொட்டி நாங்க வர்றதுக்கு அதை கொண்டாடுறதுக்கு முரசு நிறைய நீ கொடுக்கணும், பல்லாண்டு பாடக்கூடிய பெரியவர்கள் நிறைய வேணும் அப்படின்னு கேக்குறா. அது மட்டும் இல்லாம உன்னுடைய புகழை நாங்க பாடிக்கிட்டே வரும்போது
கொடி பிடிச்சிட்டு வரணும், அந்த கொடியும் நீ எங்களுக்கு கொடுத்துரு. இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த மார்கழி நோன்பு நாம ஏத்து அதை செஞ்சிட்டு இருக்கும் போது ஏத்துறதுக்கு மங்களகரமான விளக்குகள் நிறைய கொடுன்னு கேக்குற. அதனாலதான் என்னவோ நாம விளக்காலேயே அலங்காரம் பண்ணிருக்கிறோம். இந்த பாவை நோன்பை நாங்க எந்த இடத்துல நிறைவேற்றணும் அப்படின்ற அந்த இடத்தையும் சொல்லிடு. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு வரி அவ்வளோ அழகா சொல்றா, ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய்ன்னு முடிக்கிறா இந்த பாசுரத்தை. ஆளின் இலையாய் அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் ஆண்டாள் பிறந்த ஊர் இல்லையா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேரு வடபத்ர சாயி பேரா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வட அப்படின்னா ஆழமரம்னு அர்த்தம், பத்ர அப்படின்னா இலைன்னு அர்த்தம், சாயின்னா அதுல சயனித்திருப்பவன், அதுல படுத்துட்டு இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். வடபத்ர சாயின்றது தான் அங்க உள்ள பெருமாளுடைய நாமம்மா. ஆளின் இலையாய் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றாங்க, பெருமாள் கிட்ட இருந்து வந்ததுதான் படைப்பு தொழில். படைப்பு அப்படிங்கிறது பெருமாள் கிட்ட இருந்து வந்த ஒரு நிலை தான், அதை தனக்குள்ளேயே திரும்ப ஒடுக்கிற நிலை தான் சம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்ஹாரம் எல்லாம் முடிஞ்ச நிலையில அவன் ஒரு குழந்தையா ஆள் இலை மேல மிதந்து வருவானா, அதைதான் அவ்வளோ அழகா ஆண்டாள் சொல்லி இருக்கிறா. இந்த பாட்டை படிக்கும் போது ஓ இதுக்கு இது வச்சா நல்லா இருக்கும்னு அந்த நேரம் தோணிதான் செய்யறோமே தவிர, முதல்ல ரொம்ப அழகு முன்னாடியே பிளான் எல்லாம் பண்ணலை. அந்நேரம் அந்த பாட்டை படிச்சு அப்ப என்ன தோணுதோ அதை தான் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அத்தனையும் ஆண்டாளுடைய அருளா பாக்குறோம். அவ ஆசைப்பட்டதை இத்தனை வருடம் கழிச்சு நம்ம மூலமாவும் அவ செஞ்சிக்கிறா. ஒவ்வொரு பக்தர்கள் மூலமாவும் அவங்களுடைய மனசுக்குள்ள இருந்து ஆண்டாள் அவளுடைய கண்ணனை எப்படியெல்லாம் வழிபடணும்னு ஆசைப்பட்டாலோ அதையெல்லாம் நம்மளையும் செய்ய வைக்கிறா அப்படின்றத தான் நான் நம்புறேன். மீண்டும் நாளை பாசுரம் 27 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.